வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் பதினேழு வியாழக்கிழமை மாலை ஆய்வறிக்கை முதலிலே வானிலை அமைப்பை பார்ப்போம் அரபிக்கடல் சென்ற காற்றழுத்த தாழ்வு நிலை காற்று சுழற்சி கடலோடு இணைந்த காற்று சுழற்சி தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது அதாவது இப்படி தாழ்வு நிலையாக இருக்கிறது பகுதியாக மாற அரபிக்கடலிலே தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது இதனிடையே நேற்றைக்கு வங்கக்கடலிலே ஆந்திர தமிழ்நாட்டின் எல்லையோரம் நெருங்கிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏற்கனவே செயலிழந்து சென்னைக்கு அருகே கரை கடக்காமல் செயலிழந்து கரையோரமாக நீடித்து கொண்டிருக்கிறது அது அரபிக்கடல் காற்று ஈர்க்கிற காரணத்தினாலே இரண்டும் இணைப்பு சுழற்சியால் இணைக்கப்பட்டு தாழ்வு பகுதி தமிழ்நாட்டின் கரையோரத்திலும் அரபிக்கடலில் இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வுடன் இணைந்து சுழன்று கொண்டிருக்கிறது ஆக ரெண்டு பக்கம் ரெண்டு தாழ்வு பகுதி ஒரு பக்கம் தாழ்வு நிலை ஒரு பக்கம் தாழ்வு பகுதி வங்கக்கடல் தாழ்வு நிலையானது தொடர்ந்து அது இருபத்தி ரெண்டாம் தேதி வரை வங்க கடலோரத்தில் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வளிமண்டல சுழற்சியாக செயலிழந்து நீடிக்கும் மேலடுக்கு சுழற்சியாக மாறிடும் கடைசியாக அது அடுத்ததாக உருவாகக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் தேதியில் அந்தமான் கடற்பகுதியில் உருவாகக்கூடிய ஒரு வலுவான நிகழ்வோடு போய் இணைந்து ஆந்திர கரை அல்லது ஒடிசா கரையை நோக்கி பயணிக்கும் வடக்கு ஆந்திரா ஒடிசா அல்லது மேற்கு வங்கம் வங்கதேச பகுதியை நோக்கி சென்று கரை கடக்கப் போகிற அந்த நிகழ்வுக்கு பிறகு தான் தீபாவளி ஒட்டிய நாள்களில் தான் உண்மையான வடகிழக்கு பருவமழை தொடங்கும் உண்மையான வடகிழக்கு பருவமழை அக்டோபர் இருபத்தி எட்டுக்கு மேல் தீபாவளி நாட்களிலும் அதற்கு பிறகு படிப்படியாக தீவிரமடையும் ஆனால் தீபாவளி நாட்கள் என்று அச்சப்பட வேண்டாம் இயல்பு வாழ்க்கை பாதிக்காத லேசான மழை அவ்வப்பொழுது மழை விட்டுவிட்டு மழை அவ்வளவுதான் அடுத்தபடியாக இன்றிலிருந்து வானிலை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் மேற்கு காற்று காரணமாக கடுமையாக வெப்பம் உயர்ந்திருக்கிற நிலையில் வளிமண்டலத்தில் வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழுந்து மேற்கு தீசிலிருந்து காற்று வங்கக்கடலோரம் அதிகாலை நேரங்களில் நள்ளிரவுக்கு பின் அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டத்தில் நள்ளிரவிலே வடகடலோரம் அதிகாலையில் வடகடலோரம் மற்றும் டெல்டாவிலே ஆங்காங்கே ஆங்காங்கே இடிமழை பொழிவை கொடுக்கும் இடி மழைப்பொழிவு டெல்டாவின் கடலோரம் நாகப்பட்டினம் காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த பகுதியில் பெரிய மழையெல்லாம் இல்லை நல்லா புரிஞ்சுக்குங்க ஏற்கனவே மழை பொழிந்து பொழியும் என்று எதிர்பார்த்து பொய்த்த நிலையில் இதுவும் பரவலாக பெய்யாது வெப்ப சலன இடிமழைப்பொடிவு போல் அதிகாலை நேரத்தில் மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தால் லேசான காற்று கடலோரம் நீடிக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சியால் குளிர்விக்கப்பட்டு மழைப்பொடிவை ஏற்படுத்தும் இது மேற்கு திசை காற்று எல்லாமே வார்த்தைகளில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிலவற்றை மேற்கிலிருந்து வெப்பத்தால் லேசாகி மேலிடுவது மேற்கு திசை காற்றின் காரணமாக வளிமண்டலத்தில் கடலோரத்தில் குவிக்கப்பட்டு வளிமண்டல சுழற்சி காரணமாக கடலோரத்தில் மழைப்படிவு கொடுக்கும் நாளை பதினெட்டாம் தேதி அதிகாலை பதினேழாம் தேதி என்ற நள்ளிரவு கூட இருக்கலாம் ஏற்கனவே இன்று மாலையில் உரத்த நாடு பகுதியில் ஒரு மழைப்பிடிவை கொடுத்துருக்கோம் அது அப்படியே அங்கே பெய்துவிட்டு செயலிழந்தது இப்படி அங்கங்கே கொடுத்தது அதுவும் மேற்கு திசையிலேருந்து வந்தது நேடாமங்கலம் பகுதியில் ஒரு தூரலை கொடுத்துருக்கோம் இப்படிப்பட்ட மழைப்படிவுகள் இருக்கும் அடுத்தபடியாக நாளை இருபத்தி சரி மன்னிக்கவும் நாளை பதினெட்டாம் தேதி அதிகாலைக்கு பிறகு பகலில் தெளிவான வானம் வெயில் இருக்கும் கடுமையான ஒரு வெயில் கூடுதலாக தான் இருக்கும் ஆனால் அனல் காட்டெல்லாம் கிடையாது தெளிவான வானம் வெயில் மீண்டும் நாளை மதியத்தில் மேகம் சூழும் நாளை மாலை மூன்று மணியிலிருந்து உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே அடிப்படைவை தொடக்கும் மாலையில் கடலோரம் நெருங்கி வரும் இரவிலோ நள்ளிரவிலோ கடலோர மாவட்டங்களில் சென்னை உட்பட நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆங்காங்கே மழை ஆங்காங்கே மழை அதிகபட்சமாக ஐந்து சென்டிமீட்டர் தான் இருக்கும் அதுக்கு மேலே போகாது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆங்காங்கே மற்றும் அதற்கு தெற்கே டெல்டா வரைக்குமே புதுக்கோட்டை வரைக்கும் கூட இருக்கும் நாளைக்கு புதுக்கோட்டை முதல் திருவள்ளூர் வரை கடலோர மாவட்டங்கள் உள்ளே சேலத்திலிருந்தே திருச்சியிலிருந்து வடக்கே கிருஷ்ணகிரி தருமபுரி உட்பட நாளை அப்படியே திரு எல்லா எங்கள் மாவட்டம் சொல்லணும்னு சொல்லுவீங்க திருப்பத்தூர் வேலூர் ஆடிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் இதெல்லாமே நாளைக்கு மாலையில் அல்லது நாளை இரவில் அல்லனா பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில் அடுத்தபடியாக பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை அதிகாலைக்கு பிறகு காலையில் வானம் தெளிவடைந்துவிடும் மீண்டும் மாலை இரவு சனிக்கிழமை மாலையில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்கள் தென்கடலோரம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை என்று அனைத்து பகுதிகளுக்கும் காற்று பகுதிக்கு மட்டும் கொஞ்சம் வாய்ப்பு குறைவு காற்று காற்றுப்பகுதிக்கு மட்டும் கொஞ்சம் வாய்ப்பு குறைவு இருந்தாலும் அவர்கள் வேண்டாம் என்கிறார்கள் அங்கே மக்காச்சோளம் தக்காளி போன்றவை கொஞ்சம் முளைத்தலுக்கும் பாதிப்பு மக்காச்சோளம் அதே போல் தக்காளி பாதிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு நிலையில் விவசாயிகளோட நஷ்டத்தை உணர முடிகிறது கடந்த மழையில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் அளவில் தக்காளிக்கு இழப்பு ஒரு நாள் ஒரு நாள் தக்காளி ஆகவே கடுமையான நஷ்டத்தில் தள்ளி இருக்கிறது தக்காளி விவசாயிகளுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கடந்த வெப்பச்சரண பெய்த பொழுது அதாவது தான் கோயம்புத்தூரில் கனமழை மதுரையில் கனமழை அப்பொழுது அந்த நாளிலே பெய்த மழை அடுத்தபடியாக சனிக்கிழமை மாலை இரவிலே பரவலாக பெய்யக்கூடிய மழை மாலை இரவில் நள்ளிரவு அதிகாலையில் மீண்டும் கடலோரம் பத்தொன்பதாம் தேதி அதே போல் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டும் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வரைக்கும் படிப்படியாக இன்று கடலோரம் நாளை கடலோர மாவட்டங்களுக்கும் உள்ளேயும் சனிக்கிழமை அனைத்து மாவட்டங்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் பரவலாக கூடுதல் மழை மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை தான் மேற்கு திசை காற்று வெப்பச்சிலட இடிமழை வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டின் கரையோரத்தில் இருக்கும் ஏற்கனவே சுழச்சி உண்மையான வடகிழக்கு பருவமழை தீபாவளியை ஒட்டிய நாட்களில் தொடங்கும் இப்பொழுது மேற்கு திசை காற்று வரும் அடுத்தபடியாக வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு அந்தமான் கடற்பகுதிக்கு வரக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாகி புயலாகி ஆழ்ந்த மண்டலமாகி புயலாகி அல்லது ஆழ்ந்த மண்டலமாக ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு கரை அல்லது ஒடிசா மேற்கு கரையை நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது அக்டோபர் இருபத்தி ஏழு வரை காற்றை திசை மாற்றி வைத்திருக்கும் வங்கக்கடலோரம் தமிழ்நாட்டின் கரையோரம் நீடித்துக் கொண்டுக்கூடிய இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நீடித்துக் கூடிய அந்த காற்று சுழற்சி தாழ்வு நிலை வங்கக்கடலில் புதிதாக உருவாகக்கூடிய அந்த நிகழ்வோடு இணைந்து அதுவும் மேற்கு வங்கம் போயிடும் ஒடிசா அல்லது ஆந்திரப்பிரதேசம் வடக்கு பகுதி போயிடும் புதிதாக தீபாவளியை ஒட்டிய நாட்களில் உருவான பிறகு தான் அடுத்த மழை பொழிவு தொடங்கும் ஆனால் தமிழ்நாட்டில் அந்த இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வரைக்கும் ஒரு வளிமண்டல சுழற்சி இருந்து லேசான ஒரு மழைப்பொடிவு ஆங்காங்கே கொடுக்கும் பெருமழை இல்லை அது இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் ஏதேனும் ஒரு முறை மட்டும் ஆங்காங்கே மழை பரவலாக இல்லை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே மழை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி எட்டு வரை பெரிய மழை இல்லை இருபத்தி எட்டு தீபாவளிக்கு முன் நிகழ்வு உருவாகி தீபாவளி நாட்களிலே இட இயல்பு வாழ்க்கை பாதிக்காத வகையில் இடையூறு கொடுக்கும் மழை ஆக தீபாவளிக்கு பிறகு முதல் வாரத்திலிருந்து கிட்டத்தட்ட நவம்பர் ரெண்டு மூன்று தேதியிலிருந்து வலுவான நிகழ்வுகள் அடுத்தடுத்து வரும் டிசம்பர் இருபத்தி ஐந்து வரைக்கும் நிகழ்வுகள் வலுவான நிகழ்வுகள் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் மீண்டும் ஒருமுறை வடகிழக்கிலிருந்து மேகம் வரவில்லையே வடகிழக்கு பெருமழை தொடங்கி என்கிறீர்கள் ஆக இது இந்த ஆண்டு வடகிழக்கு பருமழை பொய்த்து விடும்போல் தெரிகிறது என்றெல்லாம் கேள்வி வருகிறது திரும்ப சொல்கிற ரெண்டே வார்த்தை தான் உண்மையான வடகிழக்கு பெருமழை அக்டோபர் இறுதி நாட்களில் தான் தொடங்கும் இப்பொழுது மேற்கு திசை காற்றில் காற்றின் காரணமாக தென்மேற்கு பருவமழை போல இடிமழை மாலை இரவிலே நள்ளிரவிலே அதிகாலையிலே கொடுக்கும் தொடர்ந்து வானிலை ஆய்விற்கு இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்து அடைந்திடுங்கள் அடுத்ததாக வருகிறது ஏன் சென்னைக்கு வந்த தாழ்மண்டலம் மண்டலம் துளிமழை கூட அதாவது துளின்னு சொல்கிறத விட நல்ல மழை எதிர்பார்த்த அந்த அதீத மழை பொழிவு பொழியவில்லை இரண்டு காரணங்கள் இருக்கிறது ஒரு காரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு வானிலை ஆய்வு நிறுவனம் கூடிய காரணம் நிறைய பேருக்கு புரியவில்லை அது தொடர்பாக வினாக்கள் இழந்தன அதை விளக்குவதற்காக தனியாக ஒரு அறிக்கையை தொடர்ச்சியாக இணைத்து அனுப்புகிறேன் இதிலே தொடர்ச்சியாக அடுத்த அறிக்கையாக பாருங்கள் நன்றி